இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்லியோட நெக்ஸ்ட் மூவி பற்றினா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி ஜவான் படத்தில் கேமியோவா தளபதி நடிச்சிருக்காரா இல்லையான்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இவ்வளோ நாள் ஜவான் படம் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட அப்பியரன்ஸ் வந்து இந்த மூவியில் இருக்கும், ஒரு கேமியோவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அட்லியை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடி நெக்ஸ்ட்டில் பேட்டி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அவர் வந்து கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காரு. விஜய் சார் வந்து இந்த படத்தில் கேமியோவா நடிக்கல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தட் ஜவான் படத்தில் தளபதியோட அப்பியரன்ஸ் வந்து இருக்காது அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட அப்பியரன்ஸ் வந்து படத்தில் இருக்க போது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அட்லியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, தளபதி வந்து ஜவான் படத்தில் கேமியோவா நடிக்கல அப்படின்ற விஷயம். இன்கேஸ் ஜவான் மூவியில் தளபதி நடிச்சிருந்தாரு அப்படின்னா அதை நானே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாரு. ஃபியூச்சரில் ரெண்டு பேரும் லைக் தளபதியும் சரி எஸ்ஆர்கேவும் சரி லீட் ரோலில் ஒரே படத்தில் ரெண்டு பேரும் வச்சு நான் படம் எடுப்பேன், அப்போ அந்த படத்தில் ரெண்டு பேரையும் நம்ம ஒன்னா ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக தெரிஞ்சிச்சு, தளபதி கேமியோ வந்து ஜவான் படத்தில் இல்லை அப்படின்றது. அண்ட் தென் அட்லி கிட்ட நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அட்லி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 மந்த் வந்து என்னோட பேபி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், ஸோ தட் நெக்ஸ்ட் 4 மந்த் பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எந்த ப்ராஜெக்ட்டை நான் வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்றத டிசைட் பண்ணோம் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் தளபதி அண்ட் தென் ஷாருக்கான பத்தி கேட்டிருக்காங்க இன்டர்வியூல. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் லைக் பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் தே ஆர் அடமண்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட் வென் இட் கம்ஸ் டு ஒர்க் பட் தே ஹாவ் அ சைல்ட் வித் இன் தம் அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து ரெண்டு பேர்கிட்டும் இருக்கிற அந்த தன்னடக்கம் தான் வந்து என்ன அட்மையர் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.